வணக்கம், நான் உங்கள் வழக்கறிஞர் ஜார்ஜ் பிலஜன். இப்போ நம்ம பார்த்துருக்கக்கூடிய வரிசை பார்த்தீங்கன்னா இந்திய தண்டனை சட்டம் அப்படிங்கிற ஒரு வரிசை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்திய தண்டனை சட்டத்தில் சாப்டர் 2 பிரிவு 17 வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 18 பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வார்த்தைகளுக்கான விளக்கம், அதில் இந்தியா அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கான விளக்கம் தான் கொடுத்துருக்காங்க. இந்தியா அப்படிங்கிறது ஒரு நாடு. நாடுனா ஜம்மு காஷ்மீர் வந்து இதில் எக்ஸம்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ மத்திய அரசாங்கம் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க, அதிலிருந்து ஒட்டுமொத்தமாக இந்தியா அப்படிங்கிறது ஜம்மு காஷ்மீர் உட்பட உள்ள பகுதி தான் இந்தியா அப்படிங்கிற வரையறுக்கப்படுது. இதுக்கு முன்னாடி வரையறுக்கப்பட்ட அந்த வரையறை அப்படிங்கிறது ஜம்மு காஷ்மீர் தவிர மற்ற மாநிலங்கள் தான் இந்தியா அப்படிங்கிற ஒரு வரையறைக்குள்ளே வந்தது. தற்போது ஜம்மு காஷ்மீர் உட்பட இந்தியா அப்படிங்கிற ஒரு வரையறைக்குள்ளே வந்துருச்சு. இப்போ ஒட்டுமொத்த இந்தியா அப்படிங்கிறது ஜம்மு காஷ்மீர் உட்பட உள்ள ஏரியா தான் இந்தியா அப்படின்னு குறிப்பிடுறது. இது பற்றி தான் டீட்டெயிலாக செக்ஷன் 18 சொல்லியிருக்காங்க. வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், வீடியோவை முழுசாக பாருங்கள். ஐபிசி செக்ஷன் பற்றி நான் சொல்லக்கூடிய விளக்கத்தில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கான இப்போ சந்தேகங்கள் இல்லைன்னா நீங்கள் அதில் ஒரு சஜஷன் நீங்கள் சொன்னீங்கன்னா அதை கூட நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், வீடியோ முழுசாக பாருங்கள். நன்றி, வணக்கம்.